So, Vrini, now we want to see spot the error. So, in spot the error, today we are seeing articles and this preposition. You see, every children needs love. Here, every is used only for singular form. அப்போ இங்கே வந்து சில்ட்ரன் இருக்குல்லையா, திஸ் இஸ் ப்ளூரல். ஸோ திஸ் இஸ் சேஞ்ச் அஸ் சைல்ட். ஸோ எவ்ரி சைல்ட். ஸோ இங்கே சிங்குலர் ஃபார்ம் வரப்போ இங்கே வேர்போட எஸ் வரும் கண்டிப்பாக. ஸோ வென் சிங்குலர் ஃபார்ம் கம்ஸ் மீன் வேர்போட எஸ் வரும். ஸோ ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் சில்ட்ரன் யூ ஆர் ரைட்டிங் சைல்ட் பிகாஸ் எவ்ரி இஸ் யூஸ் ஒன்லி ஃபார் சிங்குலர் ஃபார்ம். அண்ட் சீ த நெக்ஸ்ட் ஒன், ஆல் த ரைட்ஸ் வாஷ் அவுட், நாட் வாஷ் அவுட் வேர். Because all means plural. Plural means you are using plural verb only. Where is the plural verb? He keeps the things somehow in his desk. Our desk la our books alla vandu edho or valila arrange panniruka. Appo indha edathla somehow appdi varadhu, you can write anyhow. Because not in order. He keeps the things நாட் இன் ஆர்டர். ஏதோ ஒரு விதத்துல எல்லாம் வச்சு ஒரே இதை அடிச்சு வச்ச மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த டைம்ல வி ஆர் யூசிங் எனிகோ. சம்பவம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம், இது ஒரு அப்பாயின்மெண்ட் இதுல வரும். எனிகோ அப்படிங்கிறப்போ வி ஆர் யூசிங் இன் நெகட்டிவ் கிளாஸ். அப்போ நாட் இன் ஆர்டர் பட் எனிகோ ஹி ஹஸ் அரேஞ்ச் த புக்ஸ் இன் த டெஸ்க். அண்ட் சீ த நெக்ஸ்ட் ஒன், த சென்னை இஸ் ஏ பிக் சிட்டி. இங்கே சென்னை அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் வரப்போ அதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிகல் வந்து நமக்கு வராது. சென்னை இஸ் ஏ பிக் சிட்டி. சிமிலர்லி இங்கே நேம் ஜான் வந்து த ஜான் அப்படின்னு சொல்லப்படுறேன். அண்ட் சீ த நெக்ஸ்ட் ஒன், தேர் இஸ் கேட் ஆன் ரூஃப். இங்கே கேட் அப்படிங்கிறது காமன் சிங்குலர் நவுன். ஃபார் காமன் சிங்குலர் நவுன் யூ ஆர் யூசிங் த ஆர்டிகல் ஏ. Then here roof அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஏ வராது, தாதா வரும். தேர் இஸ் எ கேட் ஆன் த ரூஃப். She has son and daughter. Son and daughter வந்து டூ செப்பரேட் ஆகுது. அப்போ நம்ம தனித்தனியே இங்கே வந்து ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம். A son and a daughter. A book and a note. அந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக வர்றப்போ யூ ஆர் யூசிங் ஆர்டிகல் செப்பரேட்லி. Then the mechanic used a block and a tackle to lift the machine. And the machine is தூக்கிறதுக்கு இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மெஷினை லிஃப்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இது வந்து ஒரு கிட்ட ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அப்போ தனித்தனியே ஏ பிளாக் அண்ட் இந்த ஏ வந்து வராது. பிகாஸ் இட் இஸ் ஒரே இதை வந்து மீன் பண்ணக்கூடியது. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஏ வந்து போடணும். அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன், He asked me a loan. எங்கிட்ட லோன் கேட்டாங்க. அந்த மாதிரி வர்றப்போ he asked me for a loan. ஏன்னா asked for அப்படிங்கிறது சம்திங் நம்மகிட்ட கேட்குறாங்க. To give அப்படிங்கிறப்போ you are using asked for. Asked வந்து somebody is asking for something. அந்த டைம்ல யூ ஆர் யூசிங் ஆஸ்க் ஃபார். இங்க நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ டோன்ட் நோ த ஆன்சர் ஆஸ்க் ஃபார் த டீச்சர். இந்த இடத்துல இந்த ஃபார் வந்து வராது. பிகாஸ் இந்த இடத்துல ஆஸ்க் அப்படிங்கிறது வி ஆர் ஆஸ்கிங் சம்படி டு டெல் சம்திங். ஏதோ ஒன்று சொல்றதுக்காக மற்றவங்கிட்ட கேட்குறப்போ வி ஆர் யூசிங் ஜஸ்ட் ஆஸ். ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறப்போ வி ஆர் யூசிங் ஆஸ்கிங் ஃபார். தென் நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் எவ்ரி திங் சீம் டு ஃபைன் பட் தென் திங்ஸ் ஸ்டார்டட் கோயிங் ராங். முதல்ல நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனால் போக போக வந்து ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வி ஆர் யூசிங் ஆட். இந்த இடத்துல வி ஆர் யூசிங் ஆட் த ப்ரிபோசிஷன் ஆட். அட் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் வந்து எல்லாமே கரெக்டாக போச்சு. இந்த அட் ஃபர்ஸ்ட்னு வர்றப்போ இந்த பட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வரும். ஸோ நாட் சிம்பிளி ஃபர்ஸ்ட், வி ஆர் யூசிங் அட் ஃபர்ஸ்ட். Then I must revenge my father. That's not revenge in my father. We are using avenge. Avenge is a word that we often use for this. That's not actually any meaning. I must punish somebody
who has hurt my father. என்னுடைய ஃபாதரை யாரோ ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஐ வாண்ட் டு பனிஷ் தம். ஸோ அந்த இடத்துல வி ஆர் நவ் யூசிங் நாட் ரிவெஞ்ச், அவென்ஸ். Then see the next one. He did not come to school because he was ill. He did not come to school. இது வந்து ஒரு main plus. This one main plus. Because he was ill அப்படிங்கிறது இது வந்து ஒரு subordinate plus. இந்த because அப்படிங்கிறது subordinate conjunction. So subordinate conjunction இந்த main plusோட தனியா full stop வச்சு, இங்க full stop இருக்கு, full stop வச்சு செப்பரேட் ஆகாது. ஸோ நமக்கு இந்த இடத்துல பங்க்சுவேஷன், இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் அப்படின்னா பங்க்சுவேஷன் மிஸ்டேக். அப்போ இந்த புல்ஸ்டாப் வந்து நம்ம எடுத்துடணும். இந்த பிகாஸ்ல வர இந்த வந்து நம்ம ஸ்மால் பியாக மாற்றணும். ஏன்னா கண்டினியூஸாக தான் வரும். இந்த மெயின் கிளாஸ் இந்த சபார்டினேட் கிளாஸோட அப்படியே கண்டினியூஸாக வரும். அண்ட் சி த லாஸ்ட் ஒன். ஐ எம் கிளாட் ஃபார் டுமாரோ. ஐ எம் கிளாட் ஃபார் டுமாரோ இஸ் எ ஹாலிடே. நாளைக்கு ஹாலிடேங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. But casual தான் we are using only because, not for, we are using only because. So I am glad because tomorrow is a holiday. So so far we have seen in spot the error, some examples. In the next class also we are seeing the same type of things. Thank you.